வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பி பாசிட்டிவ் வித் பிளாக் ஷீப். ஓகே, ஸோ தினமும் வாட்ஸ்அப்பில் கேள்விகள் கேட்குறோம். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வீடியோவாக எடுத்து அனுப்புங்கன்னு சொல்கிறோம். அதில் சிறந்த பதில்களுக்கு நிறைய பரிசுகள் காத்துட்டுருக்குன்னு சொல்கிறோம். பரிசுகள் கொடுத்துக்கிட்டும் இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான வாட்ஸ்அப் கேள்வி என்னென்னா, 21 நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சால் அது பழக்கம் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இதுவரையிலையும் செய்யாமல் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்ருக்க ஒரு பழக்கம் என்ன, 21 நாள் இதை நான் தொடர்ந்து செஞ்சு இதை பழக்கமாக்க போகிறேன் என் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது என்னவாக வேணா இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். உடனடியாக ஃபோன் எடுங்க, 8668022566 ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் வீடியோ எடுத்து அனுப்பி விடுங்க. எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ் நிறைய காத்துட்ருக்கு. ஸோ பி பாசிட்டிவ் வித் பிளாக் ஷீப் பயத்தை போக்கும் பயணத்தில் 7வது நாளில் இருக்கோம். ஸோ இந்த 7 நாட்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் உங்க கூட பேசியாச்சு, நிறைய மித்துகளை உடைச்சிருக்கோம், நிறைய ரூமர்ஸை உடைச்சிருக்கோம். இந்த பாசிட்டிவிட்டியை பரப்பக்கூடிய பயணத்தில் எங்களுக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். என்னன்னா, இப்போ பிளாக் ஷீப் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் NHM நேஷனல் ஹெல்த் மிஷன் அண்ட் தமிழக அரசோடு சேர்ந்து அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களாக நம்ம வந்து பொறுப்பேற்றிருக்கோம். இந்த கரோனாவினுடைய இந்த டிசாஸ்டர் முடியும் வரை வரக்கூடிய அத்தனை டிஜிட்டல் கண்டென்ட்டையும் பிளாக் ஷீப் டீம் பண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு கட்டத்தில் மக்கள்கிட்ட பாசிட்டிவிட்டியை பரப்பதற்காக மட்டுமே தொடங்கப்பட்டு இன்றைக்கு வரலையும் 7 நாட்களாக தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கப்ப இது எங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் பூஸ்ட் தரக்கூடியதாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கூட காலில் கேட்டிருந்தாரு, நீங்கள் தான் அங்கீகரிக்கப்பட்ட மீடியாவே கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு அப்படின்னு. பட் இப்போது அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களாக தமிழக அரசோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கு முதல்ல நன்றி, உங்களுடைய அன்பு ஆதரவு தான் அதுக்கு காரணம். ஓகே, தொடர்ந்து நம்முடைய பி பாசிட்டிவ் பிளாக் ஷீப்ல இன்னைக்கு முதல்ல என்ன பண்ண போறோம், ரூமர்ஸை உடைக்கிறதுக்கான டைம் இது. இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு ரூமரா பார்க்கலாம். முதல் ரூமர், வாழைப்பழம் சாப்பிட்டா கொரோனா போயிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இங்கிலீஷ் காரமாக பேச வச்சு, இங்க தீசிஸ் எடுத்திருக்கோம், PhD பண்ணியிருக்கோம், இப்படி இப்படி எல்லாம் இருக்கு, வாழைப்பழம் எதிரி கொரோனாக்கு, இப்பெல்லாம் பேசி ஒரு வீடியோ வந்துச்சு. ஆனா இந்த வீடியோ முற்றிலும் ஃபேக். வாழைப்பழத்தை வச்சு கொரோனாவை சரி பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி கூட நடக்கலை அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ ரூமராக வந்துச்சு இல்லையா, இந்த வீடியோ 2 வெவ்வேறு வீடியோக்களை கலந்து ஒளிபரப்பியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து வாழைப்பழத்துக்காக பேசப்பட்டதே இல்லை, வாழைப்பழம் வரக்கூடிய விஷுவல் இந்த விஷயம் பேசுகிற சம்பந்தமாக இல்லை. ஆக மொத்தம் கொரோனாவுக்கும் வாழைப்பழத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வாழைப்பழம் சாப்பிட்டா கொரோனா ஓடி போகாது, அதனால் வீட்டில் சீப்பு சீப்பாக வாழைப்பழத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காதிங்க. அடுத்த ரூமர், 800 பேர் இறந்ததா இட்டாலியிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போட்டோ. எங்கெங்கயோ எப்பயோ நடந்ததெல்லாம் இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த போட்டோல எல்லாரும் இறந்து கிடக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இது இத்தாலியில இப்போ இருக்கக்கூடிய சூழல் சொல்றாங்க. இத்தாலியில உண்மையிலே மோசமான ஒரு சூழல் தான் இருக்கு கொரோனால, ஆனா அதுக்காக இப்படி ரோட்ல செத்து கிடக்கிற அளவுக்கான சூழல் கண்டிப்பா கிடையாது. இது மாதிரி வரக்கூடிய போட்டோக்களையும் வீடியோக்களையும் நம்பவே நம்பாதீங்க. இந்த போட்டோ ஜெர்மனியில 2014 நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. அங்க நாசிக் நடக்கும் பொழுது எப்படி அங்க இறந்து கிடந்தாங்களோ அந்த நினைவேந்தலின் போது, நாசிக்கில் இருந்தவர்களின் நினைவேந்தலின் போது அவங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு ட்ரிபியூட் தான் இது. அந்த ட்ரிபியூட்ல எடுக்கப்பட்ட போட்டோவை இப்ப பயன்படுத்தி இது உண்மையிலே இறந்து கிடக்கக்கூடிய போட்டோவா நம்மள்கிட்ட பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க. தயவு செய்து பயப்பட வேணாம். அடுத்த ரூமர், ஒரு டீ, இந்த டீ குடிச்சா எல்லாமே சரியாக போயிடும். சைனாவில் எப்படி திடீர்னு ஒடுக்குனாங்க, போன வாரம் ஃபுல்லாக அங்கே எல்லாரும் டீ குடித்தாங்க. டீயில் இருக்கக்கூடிய அந்த மகத்துவங்கள் இருக்கு இல்லையா, டீயில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து கொரோனாவை ட்ரீட் பண்ணக்கூடியது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, முத கொரோனா வந்துருச்சுன்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தார்ல, அவர் எழுதி வச்சிருக்கதா ஒரு ரூமர் ஒன்று வந்துச்சு. இந்த ரூமர் இங்கே மட்டும் இல்லை, சைனாலையும் வந்திருக்கு. அதனால அந்த ரூமரை நம்பி அங்கே டீ கொடுத்தாங்களா, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. டீ குடித்ததுனால தான் இப்போ அங்கே சரியாயிருச்சா எல்லா மாகாணங்களும், அப்படியும் இல்லை. ஸோ டீக்கும் கொரோனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இது ஒரு பெரிய ரூமர்னு மட்டும்தான் நமக்கு தெரிய வருது, வேற எதுவும் உள்ளுக்குள்ள இல்லை. அப்புறம் ஒரு தமிழ் பையனோட போட்டோவை போட்டு இவன் வந்து கொரோனா ட்ரீட்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டான், எங்க இருந்தாலும் பிடிங்க, சென்னையில இருந்து தப்பிச்சுட்டா அப்படிலாம் போட்டிருந்தாங்க. உண்மையில விசாரிக்கும் பொழுது அந்த பையன் இட்டாலியில இருந்து வந்திருக்காரு. இட்டாலியில அவருக்கு கொரோனா இல்லைன்னு கிளீனா ஒரு சர்டிபிகேட் கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. மும்பையில் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் சென்னையில லோக்கல்ல அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்சர்வேஷன்ல இருக்கப்ப அவர் போயிருக்காரு. இதே வந்து பெரிய அளவில் திருத்து அவர் வந்து ஒரு பெரிய நோய் தொற்று கிருமி உள்ளவர், அவர் எல்லா இடத்துலையும் திரியறதுக்காக ஓடிட்டார், அவர் ஒரு தீவிரவாதின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸை பத்தி வர்றதை தயவு செய்து ஒமிட் பண்ணிருங்க, அதை ஷேர் பண்ணாதீங்க.
நம்மளாலே சில மாதிரி பிளாக் ஷீப் இப்போ தமிழக அரசு மற்றும் நேஷனல் ஹெல்த் மிஷனோடு கை கோர்த்து டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷனில் இறங்கியிருக்கோம். ஸோ நம்மளுடைய அந்த வித்தியாசமான மீம்ஸ் கண்டென்ட் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அத்தனை மெட்டீரியலையும் நீங்கள் பார்க்கணுன்னா நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய ட்விட்டர் அக்கௌண்ட், இன்ஸ்டா அக்கௌண்ட் மற்றும் அவங்களுடைய அத்தனை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அவங்களுடைய எல்லா யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், ட்விட்டர் அத்தனை லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை உடனடியாக போய் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி எந்த பொருளிகளும் அல்லாத, ரூமரும் அல்லாத உண்மையான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டாப் கரோனா TN.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்டில் எல்லா அரசு அறிக்கைகளும் உடனுக்குடன் அப்லோட் பண்ணப்பட்டு இருக்கு. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய கேசஸ், மீண்டு வர்றவங்களுடைய எண்ணிக்கை, அண்ட் இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கக்கூடிய புது கேசஸ் எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷனும் ஃபர்ஸ்ட் ஆன் நெட் ஸ்டாப் கரோனா TN.in மட்டும் வருது. அண்ட் நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லையும் வரும், அண்ட் அதையும் கூட ஃபாலோ பண்ணிடுங்க. கொரோனாவை பொறுத்தவரையிலும் நாங்கள் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், அதீதமான பயமும் கண்டிப்பாக வேணாம். கொரோனா வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் மீண்டு வந்துட முடியும், மனத்திற்பம் மட்டும் இருந்தால் போதும். வராமல் பாதுகாத்துக்குவோம், வந்துச்சுன்னா பரப்பாமல் பார்த்துக்குவோம். அதுக்கு மேலே மன வலிமையோடு போராடி கொரோனாட்டிருந்து மீண்டு வர்றது ரொம்ப சுலபம். ஸோ அதீத பயமும் வேணாம், ஒரு சின்ன அஜாக்கிரதையும் வேணாம். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் நியூட்ரலாக பாசிட்டிவாக இருங்க. இதை தொடர்ந்து சொல்கிறது தான் பி பாசிட்டிவ் வித் பிளாக் ஷீப். அண்ட் இதை பாசிட்டிவாக டைட்டில் பண்ணக்கூடியவங்க மீட் அண்ட் நீட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், இதை பாசிட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடியவங்க வசந்த் அண்ட் கோ, அண்ட் நமக்கு கிஃப்ட் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க பிளாக் அண்ட் ஒயிட் மென்ஸ்வேர் மதுரை.